வணக்கம். இந்த டைட்டில் பல பேரோட இதயத்தில் நிற்கணுங்கிறது என்னோட ஆசை. எதுக்காகனா, விஜித்ங்கிற ஒரு கேரக்டர் என்னை கூப்பிட்டாங்க. இவர் ஒரு எல்லாரும் சொன்னாங்க, இவர் நல்லவர் நல்லவர் சொன்னாங்க. ஒரு நல்ல மனிதர் மட்டும் இல்லை, ஒரு ஆர்கனைஸ்டர், ஒரு டிசிப்ளினான ஒரு மனுஷன். ஒரு எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு டிசிப்ளின் இருக்கும். அது கூப்பிட்றதா இருக்கதாகவும், அதுக்கு முன்னாடி கூப்பிட்றதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அந்த ஃபோட்டோஸை கரெக்டாக போய் சேர்க்கறது. ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறோம், நமக்கே ஆசையாக இருக்குது இந்த ஃபோட்டோ கிடைக்காதா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அவரோட ஃபங்க்ஷனுக்கோ வேறு எங்கேயோ போயிருந்தாலும் அந்தோட ஃபோட்டோவை கரெக்டாக நம்மளுடைய செல்ஃபோன் காமிச்சிருப்பார். அவ்வளோ ஆர்கனைஸ்டு. அவர் ஒரு படத்தை எடுத்து நடிக்கிறாருனாக்கா கண்டிப்பாக அதில் ஆர்கனைஸ்டு இருக்கும், நோ டவுட் அபவுட் தட். ஒரு பல போராட்டங்கள் இவர் ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஃபைட்டு சொன்னார். ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டு கற்றுக் கொடுக்காம நான் ஃபைட் எடுத்தேன். அவர் நிறைய ஃபைட்டெல்லாம் கற்றுக்கிட்டார். நீ நானும் சேர்ந்து தான் கற்றுக் கொடுத்தோம் அவருக்கு, மறந்துட்டியாது நீ? ஓகே, சேர்ந்து அவர் கற்றுக் கொடுத்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தார். வந்துட்டும் அவர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகல. ஆனால் அவருடைய விடாமுயற்சியை விடவே இல்லை. அது சீரியலாக இருக்கட்டும், வெப் சீரியஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து அவர் போராடிக்கிட்டே இருக்கார். ஒரு மனுஷன் தொடர்ந்து ஒரு செயலை கண்டிப்பாக பண்ணால் அவர் வெற்றி பெறுவார். அந்த வெற்றியாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். இது இந்த டைட்டில் எல்லாருடைய இதயத்தையும் கொள்ளை கொள்ளும் என்பதற்கு எந்த டவுட்டும் கிடையாது. இது வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். காலையில் தான் ஒரு நிகழ்வில் பார்த்தோம், அடுத்த நிகழ்வு இங்கே பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் தான் இதுவும். முதல்ல இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி குறிப்பாக ஹீரோ சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் வந்து நீங்கள் ஸ்ரீகாந்த் சாருடைய ஃபோட்டோவும் இவருடைய ஃபோட்டோவும் வச்சிங்கன்னா அப்படியே இருப்பாங்க, டிட்டோவா. இப்போ உள்ள ஸ்ரீகாந்த் சாருடைய ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோ வச்சா அப்படியே இருப்பாங்க. ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அடுத்து வரிசையாக சொல்லிடுறேன். இது என்னுடைய ஸ்வீட் ஹார்ட், கிட்டத்தட்ட 22 வருஷ பழக்கம், மைம் கோபி. அவ்வளோ அழகாக மைம் பண்ணக்கூடிய இவங்களுடைய ஸ்கூலே ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து பிளாக் அண்ட் பிளாக் தான் ட்ரெஸ் கோடு. சார்ஜ் கூட இப்போ வந்திருந்தார் விஜய் டிவிக்கு. அப்போ கூட நான் சொன்னேன், அவ்வளோ அழகாக வந்து மைம் பண்ணுறதில் பிரமாதமாக. மைம் கோபினா அது மைம் தான். ஒரு மியூசிக் போட்டு நீங்கள் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண சொன்னீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணிடுவார். என்ன கண்டென்ட் கொடுத்தா கூட அவ்வளோ அழகாக பண்ணக்கூடியவர். அடுத்து அது அழகான டார்லிங் அவரும், ரொம்ப அழகான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அன்பு இளவல் டார்லிங்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து வந்து இயக்குனர் ராஜ்கபூர் சார், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஆவி உதயகுமார் சார், எங்கே பார்த்தாலும் டே தம்பி என்னடா பண்ணுற, அடுத்து என்ன படம் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நாங்கள்லாம் அந்த படங்களை பார்த்து வளர்ந்த ஒரு மக்கள். ஸோ அவருக்கும் நன்றி. அடுத்து திரைக்கதையின் ஆசிரியர், இந்தியாவின் திரைக்கதையின் ஆசிரியர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கடுத்து சிவகாசி, பேரரசு அப்படிலாம் வரிசையாக, சிவகாசி அப்படிலாம் வரிசையாக படம் பண்ணிவிட்டு பழனி, திருப்பதி அப்படிலாம் பண்ணார். நான் அவர்கிட்ட ஒரு முறை விஜய் திரைக்காட்சியில் சொல்லியிருக்கேன், 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா இப்போ தான் பழனிக்கு வந்திருக்கீங்க, அடுத்து வந்து அப்படியே வரிசையாக போகலாம், ஒவ்வொரு ஊராக போகலாம், நீங்கள் ஒவ்வொரு ஊர் பேரை வச்சு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி சார்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இயக்குனர் பேரரசு சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்து அண்ணன் பெசன்னகர் ரவி அண்ணன், உண்மையிலே குழந்தை தான். எப்பயுமே உருவம் பெருசாக இருக்கவங்களை பார்த்து நம்மெல்லாம் பயப்படுவோம், ஆனால் அவங்க வந்து உள்ளத்தில் குழந்தை தான். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் குழந்தை, அவருக்கும் நன்றி. ஃபைட் மாஸ்டர், ஏற்கனவே நிறைய படம் அவரோட பண்ணியிருக்கேன், இந்த படத்துலையும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னென்னா, ராதாரவி சார் பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் சிரித்து கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பேச போகிறோம்லாம் யோசித்தேன்.
அந்த அளவுக்கு பேசிட்டார் பிரமாதமாக. ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நீ தானடா இருக்க, எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் போனாலும் நீ தானே இருக்க அப்படின்னு, அந்த மாதிரி எந்த அவார்டு ஃபங்க்ஷன் போனாலும் நீ தானே இருக்க அப்படின்னு. ஸோ ராராதவி சாருக்கும் உன்னை மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. நம்மளுக்கு காமெடி மிஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிரிக்க வைக்கிறேன்ட்டு சிந்திக்க வைப்போம். மானசீக குரு பாக்கிரஸ் அவர்களுக்கும், இயக்குநர் சங்க செயலாளர் ஆர் உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், என் நண்பர் ராஜகோபர் சார் அவர்களுக்கும், ஜீவா ரோபோ சங்கர் பெசன் நகர் ரவி மிரட்டல் செல்வா உள்ளிட்ட சபையை வணங்குகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன்டா வந்தோம்னு ஆகிப்போச்சு. அது வந்ததை கூட சேவ் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஆனால் வச்சு செஞ்சிட்டார் ராதாரே வேணே. இங்கே சபையில் நிறைய பேருக்கு தாடி, அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரே ஆள் எங்கள் செயலாளர் உதயகுமார் சார் அவ்வளோதான். நீங்கள் தாடி வந்திருந்தால் நல்லா இருக்கும். எங்கள்கிட்ட சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் அவர் காது வாங்கியிருப்பார். என்ன பாக்கிரா சார் இருக்கிறதுனால கொஞ்சம் கௌரவம் போச்சு எங்களுக்கு. இல்லைன்னா மானவரை ரொம்ப போயிருக்கோம். ராதாரவி என்ன வாயை கொடுத்து வம்பு விலைக்கு வாங்குறாள், இன்றைக்கும் வாங்கிட்டார். அவர் எங்களையெல்லாம் சொன்னார், தாடி பாக்கிற சாசம் தாடி வச்சுருக்காரு, ராஜகுரு தாடி வச்சுருக்காரு, எல்லாரும் சொன்னார். ஒருத்தர் மறந்துட்டார் அவர், நம்ம நாட்டு பிரதமர் மோடியை மறந்துட்டார், அமித்ஷாவை மறந்துட்டார். இதுக்கு தான் வாயை கொடுத்து வம்பு விலைக்கு வாங்கக்கூடாங்கிறது. இப்போ தாடி வச்சாலெல்லாம் நீங்கள் சுவாமி பேர் நீங்கள். அப்போ மோடி வாடி வா, முடிச்சிட போய் பற்ற வச்சு போடுவோம் நம்மளும். ஆ, இவர் மட்டும் எல்லோரும் வச்சு செய்வாராம். வல்லபனுக்கு வல்லபன் வையகத்தில் உண்டு. அதனால் நீங்கள் தாடி வச்சாலெல்லாம் சொல்லிட்டு போயிட்டியே, நாளைக்கு யூடியூப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், டைட்டில் வந்துருச்சுன்னா இங்கே டைட்டில் உங்களுக்கும் டைட்டில். அதனால் இடையில அண்ணா அண்ணாமலை அவர் கொஞ்சம் லைட்டாக தாடி வச்சுருந்தார், இப்போ சேவ் பண்ணிட்டார். அதனால் கொஞ்சம் இங்கே ஆர்கே சுரேஷ் அவரும் போயிட்டார், அவரும் தாடி வச்சு தான் வந்தார். தாடி பற்றி பேசணும்னு அவருக்கெல்லாம் போயிட்டார். ஆகா, நம்ம மாட்டி ரொம்பன்ட்டு. ஆமாம், நேரம் அண்ணாமலைக்கு போகணும்னு சொல்லிப்பார் ஆர்கே சுரேஷ் அண்ணே, தாக்கி விட்டாருண்ணே அப்படின்ட்டு. அப்புறம் தாடி வச்சா ஒஜுநாட்டி இருக்கும், அதனால் கிச்சு விட்றாங்க. அப்புறம் ஒய்ஃப் ஒஜுநாள் குட்டி ரொம்ப கேட்டார். நான் எந்த இயக்குனரும் ராதாரவன் ஒரிஜினலாக தாடி வளர்க்க விட்டுறாதீங்க, அவர் ரேப்பிங் கொடுக்க முடியாது, மாட்டிக்குவோம். அதனால் அவர் ஒட்டு தாடி வைக்கிறது தான் அவருக்கு நல்லது, சினிமாவுக்கு நல்லது. அப்புறம் டைட்டில் என்ன டைட்டில் வைக்கிறாங்கிறது தலையை பிச்சுக்கிற விஷயமா இருக்கும். அதில் இந்த படத்துக்கு பிரச்சனையே இல்லை, டைட்டில்னு வச்சுட்டாங்க. சினிமாவில் இந்த டைட்டிலுங்கிறது ஒரு சீசனுக்கு ஒரு வகையாக வரும். இந்த ஒருதலை ராகம் அப்படின்னு ஒன்றும்னா ஒரு ராகமாக வந்துச்சு, 100 ராகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பூவை உனக்கு பூவை பூச்சிடுவா, அது வெற்றி அடைஞ்ச உடனே நிறைய பூ தான், பூக்களை இப்போ இருக்கிறவர்கள் பூ உனக்காக இப்போ நிறைய பூ பூவாக வந்துருச்சு. அது மாதிரி அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னா, அப்புறம் கோபங்கள் சாய்வதில்லை, ராகங்கள் மாறுவதில்லை, இந்த மாதிரிலாம் ஒரு படம் வெட்டி அடைஞ்சோம்னா அதே சாயல் அப்படியே வந்துகிட்ருக்கோம். ஆனால் யார் வித்தியாசம் சிந்திக்கிறாங்களோ அவங்க தனிப்பட்டு நிற்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் திரையுலகில் இந்த பாசிட்டிவ் வார்த்தை டைட்டில் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நெகட்டிவாக டைட்டில் வச்சு பெரிய பெரிய வெட்டியை கொடுக்க முடியும்,
சிலஜூலி படம் கொடுக்கணும்னு நிரூபித்தவர் பாக்கியராசர் அவர்கள். ஊர்கை ஓசை, ஊர்கையில் ஓசை வராது, ஆனால் ஊர்கை ஓசை வச்சு கிட்டு கொடுத்தார். அப்புறம் சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லையம்பாங்க, பழமொழி இருக்கும், ஆனால் சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்னு வச்சு கிட்டு கொடுத்தார். ராகத்தில் எத்தனை ராகம் இருக்கும், ஆனால் மௌன ராகம் இருக்காது, வெளி கேட்காது, ஆனால் இது சார் மௌன கீதங்கள், மௌன கீதங்கள் கீதம் சவுண்டு வரணுமே, ஆனால் மௌன கீதங்கள் எப்படி சவுண்டு வரும், மௌன கீதங்கள்னு டைட்டில் வச்சு பெரிய ஹிட்டு கொடுத்தார். அப்போ நம்மளும் நல்ல வளம் பிறந்தாச்சு, விடிஞ்சாச்சுன்னு வைப்போம், விடியும் முறை காத்துன்னு வச்சார். ஹிட்டு மழை வர போகுது, நல்ல மழை பிடிச்சி விடுவோம், தூர நின்று வச்சு வச்சார், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதனால் இந்த டைட்டில் இந்த பாசிட்டிவ் வைத்தான் நேர்மறையாக வச்சா தான் ஓடுங்கன்னு, அதெல்லாம் மூட நம்பிக்கை. கதை கரெக்டாக இருக்கணும், திரைக்கதை கரெக்டாக இருக்கணும், டைட்டில் நெகட்டிவ் வச்சாலும் அது ஓடுங்கிறதுக்கு நிரூபித்தவர் எங்கள் ஆசன் பாக்கியராசர் அவர்கள். அப்புறம் நம்ம திருப்பாச்சி பசு ஊர் பேர் வைக்கிற ஐடியாவில் இல்லை, டைட்டில் ஒரு 150 ரேட்டு கூட நான் அதுக்கு எழுதியிருப்பேன், கடைசியாக ஒரு டைட்டில் பிடிச்சேன். அப்போ கிரிவலம் ஹீரோவுக்கு பிடிச்சி போச்சு, ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போச்சு, டிசைன்லாம் பண்ணியாச்சு, பதிவு ஒன்று போனால் ஏற்கனவே ஒருத்தர் பதிவு வச்சுருக்காரு, என்னடா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு டைட்டில் பிடிச்சோம். அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு சிவகிரின்னு ஹீரோ பேரை வச்சுருப்பேன், அதை வச்சு தான் கிரி வளம் அப்படிலாம் டைட்டில் வச்சது. அப்புறம் யார் பதிவுன்னு வச்சா ஒரு டைட்டில் பதிவு வச்சுருந்தார். அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், தெரில மேனேஜர் பேசுகிறாங்க, சரி டைட்டில் ஏதோ அமௌண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க, அவர் தரவே மாட்டேன்ட்டார். சார் இந்த டைட்டில் தான் என் கதையை அப்படின்ட்டார். சரி என்னடா அப்படியே போச்சுன்ட்டு, சரி திருப்பி கிரிவலத்தை விட ஒரு நல்ல டைட்டில் பிடிச்சி தான் ஹீரோட்டையும் பிடிச்சுன்னு சொல்லணும், ஏன்னா அப்போ அதையும் வேணாம்னு சொல்லி கொடுங்கறக்க ரொம்ப ரொம்ப ரெண்டு மூணு நாள் என்னமோ எழுதுறோம், டிஸ்கஷன் ரூமில் உட்காந்து அவ்வளோ எழுதுறோம். அப்போ கதை ஸ்க்ரீன் சீன் பேசுகிற விட்டாச்சு, டைட்டில் இருக்கு மூடு, டைட்டில் இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்படியே யோசிச்சுருக்கும்போது தான் ஒரு பாட்டு ஓடிக்கிருக்கு டிவியில், திருப்பாச்சி அருவாலை தூக்கிக்கிட்டு வாடா வாடா, நான் போடுற அருவாலை, ஏன்னா எம்மா நம்ம படத்தில் வந்து ஹீரோ அருவா செய்கிறவர், கரெக்டாக பிடிச்சோம். ஓகே அருவாவுக்கு ஃபேமஸு தமிழ்நாட்டில் திருப்பாச்சி தான், புடி திருப்பாச்சின்னு திருப்பாச்சி டைட்டில் வச்சு டிசைன் பண்ணி வைஃபை கூப்பிட்டு வர்றாங்க. வைஃப் அங்கேருந்து பேசுது, இந்த வயசான பைலட்டு இவர் நடுவில் இருக்காரு, அது மூலமாக பேசுனா அந்த அம்மா வந்து ஐ லவ் யூ அப்படின்ட்டு அழுகுது, இவன் அழுதுட்டு குழந்தைய நல்லபடியாக காப்பாற்று, நான் என்ன பண்ண முடியும், நமக்கு லைஃப் இவ்வளோதான் இவ்வளோதான், இவங்க ரெண்டு பேரும் பேச பேச அந்த கிழவனு கண்ணில் தண்ணி வருது அந்த பைலட்டுக்கு. இப்போ பேசிட்டு இனி இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. இப்போ இவன் அவ்வளோதான், ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிச்சிட்டான். அவளும் அவள் அழுதுட்டு அவனு சாமியை கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் முடிச்சிட்டா. இந்த பைலட்டு இவருக்கு மட்டும், இந்த 55 பைலட்டுக்கு மட்டும் மைண்டு கேட்கல, இவனை ஏதாவது பண்ணி காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவருக்கு ஒரே ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, இவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூல் இருக்கும், இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல் ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டால் அது வந்து ஒரு 10 லிட்டரோ ஏதாவது ஒன்று அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அந்த சின்ன பைலட்டுக்கிட்ட அந்த யங்ஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, ஏய் நான் என் ஃப்ளைட்டை வந்து டுவர்ட்ஸ் சன்னு, சூரியனுக்கு நேராக நான் விடுறேன், சன் செட் ஆகிட்டு இருக்கு, சூரியனுக்கு நேராக நான் விடுறேன், நீயும் சூரியனுக்கு நேராக திருப்பி வந்துட்டே இரு, நான் ஒரு 30,000 அடி 35,000 அடி இருப்பேன், நீ ஒரு 15,000 அடியில் இருப்ப, ஆனால் சூரியனுக்கு நேராக நானும் போயிட்டுருக்கேன் நீயும் போயிட்டுரு, நான் ஃபியூல் ஓப்பன் பண்ணேன்னா அது இந்த பாலைவனத்துலலாம் அந்த இது மாதிரி வரும், வேவ்ஸ் மாதிரி காணல் நீர் எல்லாம் இப்படி வேவ்ஸ் வருது அந்த மாதிரி, அது காற்றாகும்போது அது காற்றுல அப்படி இதாகும்போது அந்த வேவ்ஸ் கிடைக்கும், உனக்கு அந்த வேவ்ஸ் கிடைக்குதா பாரு, நான் ஃபியூலை திறந்து விட்றேன். ரெண்டு பேருமே ஸ்டுவர்ட்ஸ் சன்னு போயிட்டு இருக்கோங்கும்போது அந்த உளுந்துட்டு இருக்கும்போது அந்த வேவ்ஸ் தெரியும், தெரிஞ்சால் சொல்லு அங்கேருந்து நான் சொல்கிற டைரக்ஷனில் நீ பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி, இது ஒரு சான்ஸ் இருக்குது நான் ட்ரை பண்ணுறேன்னா, உடனே கூட இருக்கிற ரெண்டு பைத்திய ரெண்டு யங்ஸ்டர் பைலட்டுக்கு, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா,
பேசஞ்சர் 300 பேர் இருக்கான், பேசஞ்சர் ஃப்ளைட்டு நம்ம போய் சேரணும். நீ என்ன இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளைட்டு கொண்டு போய் எக்ஸ்ட்ரா ஃபியூலை கொண்டு போய் அவனுக்காக நீ வந்து டைரக்ஷன் திருப்பி இப்படி போகிறாங்கிற அப்படி இப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க 300 பேரில் வந்து குழந்தைகளே 200 பேர் இருக்காங்க, விளையாடுறியா நீ? முடியாது, நீ சீப்பாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் திருப்பறதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா. இப்போ அந்த பைலட் ஆஃபீஸர் வந்து அப்படியே யோசனை பண்ணார், யோசனை பண்ணிட்டு டக்குன்னு வந்து திறந்துட்டு வந்தார். அந்த குழந்தைகளை கூப்பிட்டார், குழந்தைகளே உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. என்னென்ன இப்படி உண்மையிலேயே ஒருத்தர் இப்படி மாட்டிக்கிட்டான், நம்ம நினச்சா அவனை காப்பாற்றலாம், இதை ஹீரோயிசமாக நம்ம காப்பாற்றலாமா வேண்டாமா சொல்லுங்க அண்ணா. காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு காப்பாற்றுவோம்னு எல்லா குழந்தையும் கை தூக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பைலட்டு கூட இருந்தவன் அவனை கூப்பிட்டான். ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அதுக்கு வந்து கேப்டன் முடிவு எடுத்துட்டேன்னா நீங்கள் கட்டுப்பட்டு போய் ஆகணும். இப்போ 300 பேரில் 200 பேர் குழந்தைங்க எனக்கு மெஜாரிட்டி, அதனால் இப்போ நான் சொல்கிற ஃப்ளைட்டு திருப்பிடா அப்படிமா, வேறு வழியே இல்லை, ஃப்ளைட்டு திருப்பிடாங்க. ஆனால் ரிஸ்க்கு ரிஸ்க்குன்ட்டு அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க, எல்லாருமே இது பண்ணுறாங்க. இவர் தைரியமாக ஃப்ளைட்டு திருப்பிடாரு. அந்த 10 லிட்டர் அது அப்படியே தீரப்போகுது, இருந்தாலும் இன்னும் 1 லிட்டர் 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் இருக்கும்போது கடைசி நேரத்தில் அது அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. சார் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறா, இப்போ திருப்பிடா லெஃப்ட்டுக்கு திருப்பிடா நீ ஃப்ளைட்டு அப்படின்னாரு. இப்போ லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி திருப்பி அவனை கரெக்டாக அது எந்த ஊருக்கு போனோமோ அந்த டைரெக்ஷனுக்கு வந்து இவர் முதல்ல லேண்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவனுக்கு ஃபியூல் தடுமாற்றம், அதோடையே வர்றான், எல்லா வெயிட்டிங்க்கும் கடைசியில் வந்து தடுமாறி கொண்டு வந்து ஃப்ளைட்டை இறக்கிட்டான். இறக்குனதுக்கப்புறம் அந்த பைலட் வந்து அப்படியே உள்ளே உட்காந்து அழுதுட்டுருக்கான். ஏன்னா நான் மறுபடியும் பொண்டாட்டி போய் பார்த்துருவேன், மறுபடியும் என் குழந்தையை வந்து நான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தோடனே அழுகிறான். அழுகும்போது அந்த கிழவன் வந்து வயசான கிழவன் வந்து மெல்ல தட்டுறான், தட்டினோடனே தலை தூக்கி பார்த்தா, சார் நீங்கள் தானண்ணா? ஆமாம், இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு உன் ஒய்ஃபு பிரார்த்தனை வீண் போகல அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ இந்த ஹீரோ யார் இதில் படத்தில்? அந்த வயசானவர் இருக்கார், அவர் தான் ஹீரோ. ஸோ அந்த ஹீரோக்காகவே இந்த கதை எழுதப்பட்டத ஒழிய இதில் வீர சாகசமெல்லாம் அவர் ஒன்றுமே பண்ணலை. ஒரு நல்ல மனசு நல்ல விதத்தில் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தைரியமாக போல்டாக ஸ்டெப் எடுத்தார். அதனால் கதைக்கு நம்ம சினிமாவுக்காக வந்து நம்ம போகும்போது இப்படி இவ்வளோ கோடி செலவு பண்ணணும், இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஓடும், அப்படியெல்லாம் இருந்தால் தான் ஓடும் அப்படிங்கிறதில்ல. நல்ல விஷயங்கள் எப்படி இருந்தாலும் ஓடத்தான் செய்யும், அது சின்ன விஷயமாக இருந்தாலும் பிரமாதமாக ஓடும். அதுக்கு கவர்மெண்ட்டும் நம்ம சொல்கிற மாதிரி சின்ன தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சின்ன படங்களும் ஓடும். அதனால் இந்த படம் கூட கண்டிப்பாக தேட்டர் கிடச்சி அதுக்குள்ளே அந்த சட்டம் வரணும். வர்றதுக்கு நம்ம எல்லோரும் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா அந்த சட்டம் வந்துடும். சட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லா தேட்டர்லேயும் பெரிய தேட்டரில் கூட ரிலீஸ் ஆகி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஏன்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க, ஹீரோ வந்து நல்லா எமோஷனலோடு ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ